வணக்கங்க என் பேர் தியாகராஜன் நான் நான் சென்னை கொரட்டூரில் வசிக்கிறேன் ரெஃப்ரிஜியேஷன் ஏர் கண்டிஷன் கம்பெனி வச்சுருக்கேங்க நான் நிறைய ஞான மார்க்கத்தில் இருந்திருக்கேன் நிறைய குருமார்களை சந்திச்சிருக்கேன் ஆனால் எல்லா இடத்துலையும் நம்ம என்ன அடையணும் எதை நமக்கு வேணும் எதை எதுக்காக இந்த ஞான மார்க்கத்தில் இருக்கிறோன்றதே தெரியல தெரியாமையே நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இந்த ஞான மார்க்கத்தில் இருந்தேன் நிறைய குருமார்களை சந்தித்தேன் ஆனால் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னே வந்து நான் நம்முடைய ப ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அந்த நேரத்தில் தான் அப்போ தான் புரிஞ்சுது எனக்கு நம்ம வந்து ஞானத்தில் நம்ம எதை தேடணும் எதை அடையணும் அதாவது லிபரேஷன் என்ற ஒரு விடுதலையை தான் நம்ம அடையணுன்றத ஐயாவோட சந்தித்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது நான் ஆன்மீகவாதி இல்லை நான் ஒரு அறிவியல்வாதி நான் அறிவியலாக வந்து இதை அப்ரோச் பண்ணும்போது எங்கேயுமே இதுக்கான விடையை எனக்கு யாருமே சொல்லலை ஆனால் ஐயா ஒரு ஆள் மட்டும்தான் அறிவியலாக இந்த மனசை பற்றி எல்லா விவரங்களும் எனக்கு சொன்னாருங்க ஐயாவோட தாரக மந்திரமே ஞானியரை வணங்குவது சிறப்பு அல்ல நீங்களே ஞானியாவது தான் சிறப்பு இதுதான் தா தாரக மந்திரம் அவர் வந்து அவர் மட்டும் ஞானின்னு சொல்லிக்கல இந்த புரிதல் பெற்ற அத்தனை பேருமே தான் அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க அப்படி சொல்லும்போது இந்த புரிதல் பெற்ற பிறகு எனக்கு நடந்த அனுபவத்தை மட்டும் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம மனசை பாதிச்சுது ஆனால் இப்போ அது வந்து இந்த புரிதல் கிடைச்சப்பினால அதெல்லாம் ஒரு லிபரேஷனாக போக ஆரம்பிச்சிருச்சு அதாவது ஃப்ளோயிங் ஃப்ளோயிங் ஸ்டேட் ஃப்ரீஸ்னு சொல்லுவாங்க ஃப்ளோன்னு சொல்லுவாங்க ஃப்ரீஸ் ஆகலை அதுக்கு முன்னெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நாங்கள் ஃப்ரீஸ் ஆகிடுவோம் இப்போதைக்கு அப்படி இல்லைங்க எல்லாமே ஃப்ளோவில் இருக்குது வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் வருகின்ற செப்டம்பர் ரெண்டாம் தேதி பகவத் ஐயா அவர்கள் காமராஜர் அரங்கத்தில் ஒரு ஞான முகாம் வச்சுருக்காருக்கா ஒன் டே ஞான முகாம் அந்த ஒன் டேவுக்குள்ளவே எல்லா விஷயங்களும் அவர் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கார் அதில் எல்லாமே அந்த புரிதல் பெற்று எல்லாமே ஞானி ஆக முடியுன்றது நூறு பர்சன்ட் உண்மை அதனால் வந்து என்னுடைய நண்பர்களுக்கு நான் அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய வேண்டுகோளாகவே சொல்கிறேன் செப்டம்பர் ரெண்டு ஞான முகாமில் கண்டிப்பாக கலந்துங்க கிட்டத்தட்ட அந்த ஞான முகாமில் ஒரு ஆயிரத்து ஐநூறு பேர் வந்து அவங்களுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கு அவர் வந்து காமராஜர் அரங்கத்தில் ஒரு பெரிய பிரமாண்டமான மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நிறைய சிறப்பு விருந்தினர்களாம் ஒன்று நிறைய பேர் வர்றாங்க ஐயாவை பற்றி தெரிஞ்சவங்க பெனிஃபிட் அடைஞ்சவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண போகிறாங்க இன்றைக்கி இதுக்கு கிடைத்தக்கறிய ஒரு விஷயங்க எல்லோரும் வந்து இதில் கலந்துக்கணும்னு இதன் வழியாக நான் உங்களை வேண்டுகோள் விடுக்கிறேன் நன்றி வணக்கம்